ஃப்ளட்டரிங் பட்டர்ஃப்ளை. இப்போ நம்ம பண்ண போகிறது ஒரு அருமையான பட்டாம்பூச்சி. இதுக்கு தேவை பழைய சீடி, காகிதப்பூ, அது இல்லாமல் ஒரு காகித பட்டாம்பூச்சி. இந்த காகித பட்டாம்பூச்சியோட பின்பகுதியில் டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டோட மெலிஸ் பட்டையை செல்லோடேப் போட்டு ஒட்டணும். இதை திருப்பி போட்டு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டோட இன்னொரு பக்கத்தை இந்த சிடியோட பின்பாகத்தில் பழபடி செலோடேப் போட்டு ஒட்டணும். இது மாதிரி செலோடேப் போட்டு ஒட்டின பிறகு இந்த சிடியை திருப்பி போட்டு அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை கொஞ்சம் லேசாக அமுக்கி மடக்கணும். இப்போ இந்த பட்டாம்பூச்சி சிடி மேலே சுத்தராப்பில் இருக்குது. லேசாக காற்றுப்பட்டால் அது மேலும் கீழும் ஆகிறது. இப்போ இந்த பட்டாம்பூச்சிக்கு என்ன தேவை? இதுக்கு ஒரு பூ தேவை. இந்த மலர் பூவியும் இந்த சிடியில் இந்த மாதிரி ஒட்டணும். இந்த பட்டாம்பூச்சியில் நம்ம லேசாக தட்டினா அது படபடக்கிறாப்பில் இருக்கின்றன. இல்லை ஃபேன் காத்தால் இந்த பட்டாம்பூச்சி இந்த பூலேருந்து மலர் நெக்டரை எடுத்துக்கிறாப்பில் தெரிகிறது. மேலேந்து பார்த்தாக்க இந்த பட்டாம்பூச்சி கீழே போயிட்டு வர மாதிரி இருக்குது.